Hello everyone, welcome to BB's Lifestyle. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேழ்வரகை எப்படி முளை கட்டுறதுன்னு. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கப் ராகியை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய தூசி இருக்கும். வாஷ் பண்ண பிறகு அதை தண்ணியில் தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறீங்க. 10 hours ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு அந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஒரு காடா துணியோ காட்டன் துணியோ எடுத்து அந்த ராகியை ஃபுல்லாக போட்டு டைட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வைக்க போகிறீங்க. இது இந்த ராகியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. கால்சியம் குறைபாடு இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இது கொடுத்தீங்கன்னா கால்சியம் ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த லேட்டாக நடக்கிற குழந்தைங்கள்லாம் இருக்குல்ல, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஃபுல் கால்சியம். அப்படியே வெறும் ராகி சாப்பிட்றதோட முளைக்கட்டின ராகி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அதில் நிறையா சத்து இருக்கும். இந்த ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் கூட ராகி ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டால் நல்லது, ஸ்ட்ரெஸ் குறையும். இந்த டயாபெட்டிக் பேஷண்ட்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்க எடுத்துக்கிட்டால் கூட அவங்களுக்கு சுகர் லெவல் கம்மியாகும். இதை மாதிரி நல்லா டைட் பண்ணி தண்ணியெல்லாம் வடிகட்டி நல்லா ஃபுல்லாக வடிகட்டிடணும். நீங்கள் தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுருங்க. இருபத்தி 24 மணி நேரம் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது ப்ரெக்னென்ட் உமன்ஸ் கூட ரொம்ப ரொம்ப நல்லது. 24 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், முளை வீசியிருக்கு பாருங்கள். வெளியிலே நம்மளுக்கு தெரியும், நல்லா தெரியும், நல்லா முளை வீசியிருக்கும். அதை இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா முளை வீசியிருக்கு பாருங்க. இதில் ஃபைபர் கண்டென்ட் வேற நிறையா இருக்குங்க. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நல்லா முளை வீசியிருக்கு பாருங்க. இதை வந்து நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சு மில்லில் கூட அரைச்சி அதை மாவாக நம்ம அரைச்சி வச்சு அதை வந்து தோசையாக ஊற்றி சாப்பிட்லாம், கஞ்சி பண்ணி சாப்பிட்லாம், சின்ன குழந்தைங்களுக்கு கஞ்சா கொடுக்கலாம். மிக்சியில் நான் அரைச்சது கிடையாது, மிக்சியில் உங்களுக்கு நைஸாக வராது. அந்த அளவுக்கு மில்லில் அரைக்கிற அளவுக்கு மிக்சியில் வந்து நைஸாக உங்களுக்கு வராது. தோசை ஊற்றுனீங்கன்னா கூட நல்லா வரும். இந்த முளைக்கட்டின கேழ்வரகு தோசை நல்லாவே இருக்கும், நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதாங்க, முளைக்கட்டின கேழ்வரகு ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.